ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நேற்று ஸ்டார்டிங்கில் அமுதவன் வந்துட்டு சிமின்கிட்ட போய் கேட்குறாங்க, அதாவது என்னென்னா உங்களுக்கு கதிரவன் மேலே ஒரு கண்ணாமா? அப்படியா? ஆமாவா? சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சிவின் இருந்துக்கிட்டு ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. திருப்பி கேட்குறாரு, சொல்லுங்கப்பா சைக்கிள் ஜாக்சன் மேலே உனக்கு ஒரு கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லுறாங்க. இல்லை இல்லை, என் ரூட் கொஞ்சம் கிளியர் ஆச்சா, அதுக்காக தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி, தயவுசெய்து சொல்லுமா, உனக்கு சைக்கிள் ஜாக்சன் மேலே ஒரு கண்ணாமா? இல்லைப்பா அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இவர் திருப்பி கேட்டுகிட்டே இருக்காரு. உண்மையை எப்படியாவது வர வச்சிடலான்னு பார்க்குறாரு போல, அவ்வளோ ஆசை நம்ம இவருக்கு. எவருக்கு? அதாவது தான் அவருக்கு தான், அவர் பேர் வாயில் வரல. அதுக்கப்புறம் ரச்சிதா வந்துட்டு செண்டு எடுத்து அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அடித்தது பார்த்துட்டு அந்த மூணு பேரும் பாருங்கள் எப்படி பார்க்குறாங்கன்ட்டு, ஐயோ ஒரு பார்வையே சரியில்லையே. அதுக்கும் இவங்களும் அதுக்கும் கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ணாமூச்சி ரேரே பஸ் ஆரம்பிச்சிடணே, எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அமுதவாணன் போய் பிடிச்சிட்டாரு. சரி, நான் என்றன்ட்டு எண்ணிகிட்ருக்கேன் அமுதவாணனு. ஆனால் பாருங்களேன், அமுதவாணன் என்றதை பார்த்துட்டு இவங்க, அதாவது அராத்து வானதி, அதாவது யாருன்னா ஜனனி வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பாருங்களேன், பக்கத்துலேயே ஒளிஞ்சிடுறாங்க. வேணுமுன்னே சிக்கணும்னு ஒளிகிற மாதிரியே ஒளியிருங்க. அவங்க பார்த்து கண்ணாடி பார்த்துட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அமுதவாணன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாரு. பார்த்துக்கோங்க, ஜனனி எப்படியெல்லாம் ஜாலராக பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க அமுதவாணனுக்கு. அதுக்கப்புறம் ஈஸியாக அமுதவாணன் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து 400 பட்ஜெட் லட்சரிஜா டாஸ்க் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஜனனி வந்துக்கிட்டு ஈஸியாக பஸ்ஸர் அனுப்பிடுறாங்க. அதை அனுப்பினோடனே யாரை ஆட வைக்கிறது முடிவு பண்ணும்போது அமுதவாணனே சொல்லிடுறாரு. அமுதவாணன் ஆனவுடனே ஜனனி வந்து காசு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க ஸ்டார்டிங்லேருந்து அமுதவாணனும் ஜனனியும் வில்லம்பு இதில் கான்செப்ட்லேருந்து எல்லா இதிலும் ஒன்றா இருக்காங்க அப்படின்ட்டு தான் சொல்லிகிட்ருக்காங்க. இவங்களும் அதெல்லாம் இல்லை, பொய் பொய்ன்னு சொல்லிட்டு திரும்பி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ராமும் விக்ரமும் சேர்ந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோடனே ராமுக்கு யாருமே கண்டுக்கவே இல்லை, எல்லாருமே விக்ரமுக்கு தான் காசு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ராம் வந்துட்டு ஓரமாக போய் உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ஏடிக்கை வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அது விக்ரம் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பித்தார். அது பார்த்த உடனே ஏடிக்கை வந்துட்டு உங்கள் கூடலாம் உட்காரம் பேசவே முடியாதுன்னு எந்திரிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. யார் யாருன்னா அமுதவாணனும் சிவினும் பண்ணுறாங்க. சிவினுக்கு வந்து கர்ப்பமான மாதிரி உட்காந்துடுறாங்க. அமுதவாணன் வந்து கேட்குறாரு, யாருங்க அப்படின்ட்டு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, அதே மாதிரி அந்த பையனே எந்திரிச்சு சொல்கிறாரு, யார் இதுக்கு சைக்கிள் ஜாக்சன் தான் காரணமா அப்படின்னு கதிரவனை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இல்லை இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம இவங்கள சொல்கிறாங்க, அண்ணியண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் நானே சொல்கிறேன், அதுக்கு எனக்கு காரணம் வந்து கீதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது கீதான்னா பேர் வந்து அந்த ரோல் நடிக்கிற ரச்சிதா. ஓகேவா? அது கேட்ட உடனே ரச்சிதாவுக்கு ஒரே சிரிப்பு. இல்லையே எனக்கு புரியலையே, ரச்சிதாவால் எப்படி உனக்கு குழந்தை கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ஃபன்னியாக கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே எனக்குலாம் சிரிப்பு, சரியான சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இல்லை இல்லை, அவங்க டெய்லியும் சமைக்கிறது அப்படி ரொம்ப டேஸ்ட்டாக சமைக்கிறாங்களா, அதை சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிருச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆட வந்த மணிகண்டன் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நோட்டீஸ் பண்ணுங்களே, மணிகண்டன் என்ன பண்ணாலும் தனலட்சுமிக்கு அதுக்கு ஆதரவாகவே போகிறாங்க. கேப்டன்ஷிப் மேட்ச்சில் கூட அப்படி தான் பண்ணாங்க. என்ன விஷயம்னு தெரில. போய் மணி போய் ஆடினதுக்கு அப்படியே வந்து இப்போ காசு மலையாக அப்படியே தெளிக்கிறாங்க அப்படியே மணி மேலே. அதுக்கப்புறம் கீழே கடந்து அவங்கள திருப்பியும் பொறுக்குறாங்க, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் பஸ்ஸர் அமுத்துறோன்னே யார் அமுத்துறாங்கன்னா ஜனனி அமுத்திட்டாங்க. அமுத்துறோன்னொன்னே பாவமாக போய் கேட்குறாங்கப்பா, மைனா என்னை ஒரே ஒருக்க கொடுங்கப்பா, என்ன காசு 1000 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஜனனியும் மைனாவும். எந்த இடத்தையும் எப்பயும் விட்டு கொடுக்காத ஜனனிக்கிட்ட போய் தனலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, ச்சே எனக்கு வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம நல்லா எவ்வளோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் 100, 50 அப்படி தான் எனக்கு தராங்க. ஏன்னா நான் அப்படி எல்லாத்துக்கிட்டையும் வாய் கொடுத்து வச்சுருக்கேன், அதனால தான் தராங்க. அது முக்கியமாக ஏடிக்கவும் அமுதவானனும் ஏன் தான் இப்படி இருக்கணும்னு தெரில. சரியான செல்ஃபிஷாக இருக்காங்க. அதாவது எனக்கு அவங்களுக்கு தான் நான் 500, 1000 கொடுத்தேன், ஆனால் எங்களுக்கு சில்லற காசு 500, 50 எனக்கு எப்போ தான் குத்தலானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஜனனி அமுதுவா அப்படி பண்ணாரா, அமுது ரொம்ப நல்லவராச்சு, அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறாங்க. எல்லா அமுதனும் எடிக்கவும் தான் பண்ணாங்க. அமுது பண்ணாரா? ஆமாம், அமுது தான் பண்ணார். அமுதமும் எடிக்கவும் தான் பண்ணார். அமுது பண்ணாரா? ஆமாம் ஆமான்ட்டு அமுதுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜனனி. திருப்பி தனலட்சுமி அமுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்லை இல்லை, அவங்க அப்படி பண்ணியே இருக்க மாட்டாங்கன்ட்டு ஜனனி சொல்லிக்கிட்டு அடித்து சொல்கிறாங்க. எதுக்கு தான் இப்படி ஜாலரா தட்டுறாங்களோ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம்
பசராம் துணை வந்து ரச்சிதா வந்து பசராம் தீட்டாங்க. அனுப்பின உடனே உடனே ஓடி போன தனலட்சுமி, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுடி, என்ன காசே இல்லாடி, எல்லாருமே எனக்கு காசே தரமாட்டேங்கடி, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுடின்னு ரொம்ப கெஞ்சாத குறைய கேட்டார். ஆனால் பொஸ்குன்னு ரச்சிதா இருந்துக்கிட்டு விக்ரமனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. என்னப்பா இதுன்ட்டு ரொம்ப கடுப்பாயிட்டாங்க தனலட்சுமி, ஒன்றும் காமிச்சிக்கல. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடி காசு வாங்கிட்டு இருக்காரு. தனலட்சுமி வந்துட்டு பஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தனலட்சுமி பனிஷ்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துறாங்க டாஸ்க்கு, என்னென்னா ராமும் தனலட்சுமியும் கைவிலங்கு போட்டுக்கிட்டு தான் ஃபுல்லாக இருக்கணும், எங்கே போனாலும் கைவிலங்கு போட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நித்யானந்தா போல வேஷம் போட்டிருக்க ஏடிக்கை வந்து டான்ஸ் ஆடினார். அதாவது சிவின் தான் சொன்னாங்க ஏடிக்கை வந்து டான்ஸ் ஆடட்டோன்ட்டு. அவங்க ஆடினதை பார்த்துட்டு தனலட்சுமிக்கு பிடிக்கல. தனலட்சுமி போயிட்டு கேட்குறாங்க, எதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே, ஏடிக்கைக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுதுன்னு கேட்டவுடனே இல்லை இல்லை அவர் ஒரு ஒன்று கூட பண்ணலை, அதனால தான் கொடுத்தேன்ட்டு சிவின் சமாளிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க எங்கே போனாலும் இப்படியே தான் உட்காந்துருக்காங்க. ஓகேங்க, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பை பை.